வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, கிட்டத்தட்ட 42 நாள் வந்துட்டோம் பிரம்மச்சரிய பயணத்துல. பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நாட்கள் எவ்வளவு வேக வேகமா போயிட்டே இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளையுமே பிரம்மச்சரிய பயணத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ரொம்ப உஷாராக இன்றைய தினம் நம்ம உறுதிய கடக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஏமாந்துட்டா கூட ஒட்டுமொத்த 40 நாளின் உழைப்பும் வீணா போயிடும். இந்த 40-42 நாள் உழைச்சு வந்தது பிறந்ததிலிருந்து இப்பதான் இந்த 42வது நாள் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க 1000 நாள் கூட கடந்திருக்கலாம். ஆனா அந்த 1000 நாள்ல 1000வது நாள்ல எப்ப நீங்க ஆற்றல் இழந்தீங்களோ அதோட அது போச்சு ஆச்சுங்களா. அதனால பிறந்ததிலிருந்து இப்பதான் 40வது நாள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரி பயணத்துல வாங்க. நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு சகோதரர்களே, வேக வேகமா பார்த்துடலாங்க. நான் 65 நாட்களை ஃபாலோ பண்றேன்னா ஐ ப்ராப்ளம் சரியாகுமா? இப்போ வந்து 42 வயசு இருக்கு. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. கிட்டத்தட்ட 42 வயது வரை நம்ம கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கோம். 60 நாட்களுக்கு மேல் நீங்கள் கடந்திருக்கீங்க. இப்போவாவது நீங்கள் தெளிவடைஞ்சு வந்திருக்கிறீங்களே, பரவாயில்ல. நீங்கள் கண் தொடர்பான உடற்பயிற்சிகளை தொடர்ந்து அதிகாலையில் எழுந்தோடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யுங்க. உங்களுடைய ஆற்றலானது காலையில் உறங்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கைகளை தேய்த்து கண்களை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் தவம் முடிச்சோடனே கைகளை தேய்த்து கண்களில் அப்ளை பண்ணிக்கோங்க. விந்துஜெயம் பயிற்சிகள் செய்து ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வந்துட்டே இருங்க. ஸோ எனர்ஜியை கண் சம்பந்தமான பயிற்சிகளை செய்யுங்க. ஸோ என்னாகணும், நம்முடைய ஆற்றலை வந்து மேல்நிலையில் அது உங்களுக்கு எந்த பாகம் சரியாகணுமோ நீங்கள் அங்கே செயல்படுத்திட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரைவில் ரிக்கவர் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, மெக்டோ மேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேன் கோ த்ரோ தயர் ஓன் வே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. வெளிநாட்டில் இருக்கும் மக்கள் பாதை தெரியாம எங்க போய் முட்டுறதுன்னு தெரியாம புது புது பேரை வச்சுட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் இதை தான் தேடிட்டு இருக்காங்க. பிரம்மச்சரியம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு பாதை தெரியல சரிங்களா. ஆற்றலை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு தெரியாதனால, பாதை தெரியாதனால நோ ஃபேப்னு போட்டு வச்சுட்டு அதே அந்த வழியில கொஞ்சம் எனர்ஜியா இருக்குன்னு வர்றாங்க. அப்புறம் மறுபடியும் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு மறுபடியும் போய் அடிபட்டு சிக்கி சீரழிஞ்சு செய்தெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு ஆண்கள் தன்னைத்தானே பாதுகாத்து தன்னைத்தானே தனியாகவே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டோ மூமெண்ட்டெல்லாம் வர்றாங்க ஆச்சுங்களா. இதெல்லாம் வந்து அடிபடும் ஸ்டேஜஸ், ஆரம்பகட்ட ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கணுங்கிறது இல்லை. அது வந்து நீங்க எல்கேஜி புக் எடுத்து படிக்கிற மாதிரி தான். நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல இருக்கோம் ஆச்சுங்களா. நம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி தி எக்ஸ்ட்ரீம் சயின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஆச்சுங்களா. மெக்டோ ஃபாலோ பண்றதாகட்டும், நோஃபேப் ஃபாலோ பண்றதாகட்டும், இதெல்லாம் ஆரம்ப கட்டம். இதெல்லாம் படிக்கட்டுகள் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுதான் வந்து எண்ட் ரிசல்ட் இல்லை ஆச்சுங்களா. அதனால வந்து அது உங்களுக்கு ஊக்கம் கொடுத்துச்சுன்னா நீங்க அதை கவனிக்கலாம், அவங்க பேசுறது கேட்கலாம், எல்லாமே நல்லதுதான். நம்ம மனசுக்கு நம்முடைய அனைத்து செல்களுக்கும் பதிய வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம், கருவிகளா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்முடைய அல்டிமேட் எய்மா வந்து பிரம்மச்சரியமாக நம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாகவே டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி பெரும்பாலான நேரங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவத்திலும் நம்முடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதிலும் செலவு பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல மனசுல வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். ஆனா முந்தைய எல்லா வீடியோக்களிலும் சுய இன்பம் மூலமாகவோ அல்லது உடல் உறவு மூலமாகவோ வெளியேறும் ஆற்றலே விந்து என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் நம்மை அறியாமல் இரவில் விந்துஜெயம் செய்யாமல் வெளியேறும் போது உடல் சற்று தளர்வாகவும் உள்ளது. அதுவே விந்துஜெயம் செய்யும் போது இரவில் சில நேரம் வெளியேறும் போது ஆற்றல் விரயம் ஆனாலும் அவ்வளவு சோர்வாக இல்லை என்பது போல் உணர்கிறேன். ஆனால் விந்துஜெயம் பயிற்சி செய்து அவ்வப்போது இரவில் வெளியேறும் போது நீர்த்த தன்மையில் இருப்பதன் காரணம் என்னன்னா அதனால் மனம் தளராமல் இருக்கலாமா? இதன் காரணமாக பிரம்மச்சரிய பெனிஃபிட்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்குமா? இரவில் விந்துஜெயம் செய்தும் வெளியேறுகிறது, எப்போது நிற்கும் என்று சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க விந்துஜெயம் பயிற்சி நீங்க ஃபுல்லா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாலும் நீங்க வந்து நைட் ஃபால் அப்படிங்கிற விஷயம் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவன் தான்
பிரம்மச்சரியம்ங்கிறது நமக்குள்ளிட்ட இருக்கிற உயிராற்றல் தான். அது நமக்குள்ள தங்காம ஏதேனும் ஒரு விதத்துல வெளியேறுது அப்படின்னா, நம்முடைய டே டு டே லைஃப்ல ஏதேனும் ஒரு விஷயத்த தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோம். நமக்குள்ள ஈசன் ஏதேனும் ஒரு விதத்துல தங்காமல் வெளியேறுகிறாருன்னா, நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாலுமே இன்னும் ஏதேனும் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம தவறு செய்யறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டே டு டே லைஃபை கொஞ்சம் மாற்ற முயற்சி பண்ணுங்க. நீங்கள் உண்ணும் உணவில் ஏதேனும் குறை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஒரு ஒரு தேவையில்லாத பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். ஏன், நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, அது உங்களுக்கு பொருந்தாத வேலையாக இருக்கலாம், தேவையில்லாத ப்ரெஷரில் அப்படியே இருக்கலாம், அது உங்களுக்கு பொருந்தாமையே இருக்கலாம். இறைவன் வந்து அது உனக்கு பொருந்தலை, வெளியில் வந்துட்டு வேறே பாரு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பொருந்தாமல் இருக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கான பாதையாக இருக்கும், இறைவன் அதைத்தான் அமைச்சிருப்பாரு, ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போகாமையே தயங்கி தயங்கியே இங்கே நைட் ஃபால் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது பல்வேறு காரணம், அவரவர்கள் வாழ்க்கைக்குள்ளே தான் அதுக்கான சொல்லி சூட்சமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆயிரும். அப்புறம் வந்து ஏன் வெளியேறுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உண்ணும் உணவு வந்து நம்ம உண்ணும் ஆற்றல் இன்னும் இடுப்பு பகுதியில் எக்ஸஸாக இருக்கு, அது வந்து வெளியேறுது. அது நீர்த்த தன்மையில் இருந்தாலும் கடினத்தன்மையில் இருக்குதுன்னா அது வந்து விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதே சமயத்துல சுய இன்பத்து மூலமா வெளியேற்றிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கடினமா கெட்டிய வெளியேறிடுச்சுன்னா, அப்போ ஒருவேளை கெட்டி இல்லை, நீர்த்த தன்மையா தான் போகுது, லாக்டோஸ் துருவமாட்டு தான் இருக்கு அப்படின்னா அது வந்து சக்கை தான் போகுது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். எதையுமே வந்து இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இதே தான் சாஸ்வதமெல்லாம் இல்லை, மாறலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா நம்ம உணவு முறைகள் மாறிடுச்சு. திருமூலர் காலத்துல நமக்கு கொடுத்த பயிற்சிகள், அவங்க உண்ட உணவுக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசத்தை உணர்ந்துக்கணும் ஆச்சுங்களா. அப்புறம் நம்ம வந்து இந்த கெமிக்கல் உணவுகள் தவிர்க்கிறது, டே டு டே லைஃப் கரெக்டா கொண்டுட்டு போறது, மனிதனுக்கு உணவுங்கிறதே தேவையில்லை, புரிஞ்சுதுங்களா. உணவுங்கிறதே தேவையில்லாமல் மனிதனால் வாழ முடியும், அதுவும் பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு இருக்கிறவங்க விரைவா ஒரு வேளை உணவுக்கு மாற முடியும். விரைவா வந்து உணவிலிருந்து ஆற்றல் எடுக்கிறத விட வான்காந்தத்திலிருந்தும் வேறு வேறு விதங்கள்ல இருந்தும் நம்மளால ஆற்றலை கிராப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து விரைவாக எனர்ஜி ஃபுல் ஆகுது அப்படின்னா நம்ம உணவை குறைப்பதற்கு முயற்சி பண்ணலாம். இது போல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளையே நம்ம வாட்ச் பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கணுங்க சகோதரரே. வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் ப்ளீஸ் என்னோட கமெண்ட்ஸை படிங்க, நிறைய கேர்ள்ஸ் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, ஆனால் என்னோட ஐ கான்டாக்டை பார்த்துட்டு ஓடிடுறாங்க. ரொம்ப ஹார்ஷாக இருக்குது என்னோட ஐ கான்டாக்டு. 5 இயர்ஸாக எனக்கு ஐ கான்டாக்டே இல்லைன்னா செத்து போயிடலாம் போல இருக்கு. டுடே 13வது நாள் இருக்கேன், ஏதாச்சும் சொல்லுங்க சரியாகிருமா அப்படின்னு. இல்லைன்னா ஃபுல்லாக எப்படி தான் இருக்குமா, ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா, மேரேஜ் ஆனவங்களும் செத்து செத்து தான் வாழ்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். எனக்கு உண்மையிலேயே நீங்கள் ஐ கான்டாக்ட்னா எதை சொல்கிறீங்க அப்படின்னு புரியல. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பயந்துட்டு போயிடுறாங்களா, நல்ல விஷயம் தானே. உங்களை நீங்க பார்த்து அவங்க பயந்துட்டு போனாலும், அவங்க பார்த்து நீங்க பயந்துட்டு வந்தீங்கனாலும் நீங்க பிரம்மச்சரியத்தில் இருந்திருக்கலாம்ல. வெறும் 13 நாள் தான் இருக்கீங்க, எதுக்கு 5 வருஷமும் ஒழுக்கமா இருக்கு, நம்ம ஒழுக்கமா இருக்கணும்ல. நீங்க பிரம்மச்சரிய நாட்கள் அதிகமாகாம உங்களுக்குள்ள ஈசனையே வச்சுக்காம நீங்க வெட்டியா பேசி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இது என்ன வெறும் எலும்பு சதை, இந்த உள்ளுக்கிற இந்த அழுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா சொல்லுங்க. நமக்குள்ள உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லையா, இப்படிதானா, இவ்வளவுதானா. ஒரு பெண்ணு பார்க்கணும், வரணும், போகணும், குழந்தை வித்துக்கணும், அப்புறம் வாழ்க்கை பூரா சீரழியணும், வேலைக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இவ்வளவுதானா, ஆடு மாடு தானே நம்மளும். யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து உங்களுக்குள்ள பிரம்மசரீரத்துல நிலைச்சிட்டு வாங்க, ஒரு 48 நாள் எல்லாம் கடந்து வாங்க. எதா இருந்தாலும் தன்னை போல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், அந்த தெளிவோட சேர்ந்து எது சரி எது தப்புன்னு புரியறக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். நீங்க வந்து உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது நல்லது கெட்டது அளவுக்கு அளவு எடுத்துக்காதீங்க, பெரிய பிராடர் வியூவா பாருங்க ஆச்சுங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விஷயம் நல்லதோ அதை இறைவன் கொடுப்பார், உங்களுக்கு எந்த விஷயம் நல்லது இல்லையோ அதை இறைவன் தவிர்த்து விட்டுருவார். உங்களுக்கு நல்ல விஷயமாக இல்லாத விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயமாக தோன்றும், ஆனாலும் நீங்க அதுல போய் விழுந்தீங்கன்னா இறைவன் உங்களை அதுல சீரழி வச்சிருவார் சரிங்களா. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னாலும் பயன் இல்லை. தவத்தில் இருங்க, ஆற்றல் விரயம் பண்ணாம இருங்க. 13 நாள் எல்லாம் ஒரு ஒரு கணக்கு இல்லை. இந்த வயசுல எல்லாம் நீங்க எல்லாம்
இந்நேரம் 4-5 வருஷம் பிரம்மச்சரியத்தில் வந்திருக்க மாட்டா, வந்திருக்க கூடாதா சொல்லுங்க? எதுக்காக இதே சிந்தனையிலேயே இருக்கிறது? எது இதுதான் வாழ்க்கையா சொல்லுங்க? பெண்ட வாழ்க்கை பெண்ணு பெண்ணு பெண்ணுன்னே சுத்திட்டு இருக்க முடியுமா? இது என்ன என்னது? எதுக்காக நம்ம இருக்கிறோங்கிற பர்பஸ் இல்லாம போயிருது இல்லைங்களா? ஸோ உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லையா நம்ம கிட்ட? ஆழ்ந்து யோசிங்க. நீங்க எதையாவது ஒன்ன பார்த்து அடையிறதுக்கு ஓடிட்டே இருக்கிறத விட அப்படி ஓடிட்டு இருக்கிற காலத்துல நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை இழந்துடாதீங்க. பிரம்மச்சரியத்துல கரெக்டா வாங்க, சரியா போயிருந்தாலும் ஒரு விஷயமே இல்லை. பிரம்மச்சரியத்துல நாட்கள் அதிகமாகும் போது எல்லாமே சிறப்பா மாறி வரும். அடுத்தவங்க கிட்ட வந்து அப்ரூவல் வாங்குறதுக்காக எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அடுத்தவங்க வந்து அப்ரூவல் மாறிட்டே இருக்கும். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், சரிங்களா? அடுத்தவங்க எப்படியோ இருக்கட்டும், அவங்கவுங்க கர்ம வினை எப்படி போகட்டும், நீங்க உங்களுக்குள்ள நிலைச்சு சிறப்பா இருக்கிறதுக்கு பாருங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க சந்தோஷமா இல்லைன்னா உங்க கூட வந்து இருக்கிறவங்க எப்படி உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க? நீங்க ஹாப்பியா இருங்க, நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்போ உங்களுடைய மரம் பெருசா காய்கனிகளோடு இருந்துச்சுன்னா அதுல காக்கா குருவிகள் வரும், சரிங்களா? அதுக்காக காக்கா குருவி வரணுங்கிறதுக்காகவே பட்டு போன மரமா இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால பிரம்மச்சரியத்துல நினைச்சிட்டு வாங்க, எல்லாமே தானாக சரியாகி வரும். 3 மண்டலமாச்சும் பிரம்மச்சரிய கடந்து வாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு அப்பதான் உங்களுக்கு தெளிவாவே புரியும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்றைய தினம் கொஞ்சம் விரைவாக நான் வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். வேலை சில சில சின்ன சின்ன பணிகள் இருக்கு. நாளைய தினம் அன்பான சகோதரர்களே மிக மிக உறுதியாக பிரம்மச்சரிய பயணத்துல கடந்து வாங்க. நாளைக்கு வந்து கேள்வி பதில சந்திக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்வியில் இருந்தால் celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். பல முக்கியமான விஷயங்கள் இன்னும் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது அதற்கான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது இந்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளாக வந்துடும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நானுமே ஆச்சரியத்தோடு காத்துட்டு இருக்கிறேன். சர்ப்ரைஸா இருக்கும். நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவதற்கான ஒரு சூழல் வரும். அது உலகத்துக்கே பயனளிக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம்ங்க. வாழ்க வளமுடன்.